ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வி ஸ்கொயர் வங்கீஸ் கேட் சேனல்லேருந்து வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பிளைண்ட்ஃபோல்டு கண்ணை மூடிட்டு க்யூப் சேர்க்கறதோட அடுத்த பகுதி குறியீடு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கண்ணை மூடிட்டு நம்ம சேர்க்கணும் அப்படின்னா கலைஞ்சிருக்கிற க்யூப்பு எந்த ஆர்டரில் கலைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டால் தான் அதே ஆர்டரில் நம்மளால் சேர்க்க முடியும். ஸோ அப்படி நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு மெத்தடில் நம்ம குறியீடு தேவைப்படுது. நம்ம வந்து இந்த வீடியோவில் பயன்படுத்துகிறது வந்து ஏபிசிடிங்கிற லெட்டர் ஃபார்மெட்டை நம்ம பயன்படுத்த போகிறோம். சரியா? ஸோ அது எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு சைடில் நீங்கள் வந்து க்யூபை ஹோல்ட் பண்ணிக்கிங்க, கான்ஸ்டண்ட்டாக அதே மாதிரியே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் வந்து எல்லோ டாப்பாக வச்சுருக்கேன், ப்ளூவை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபேவரேட் கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போவுமே அதே மாதிரி தான் க்யூபை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ நான் வந்து எல்லோ டாப்பாக வச்சுருக்கேன். அப்புறம் நீங்கள் பேர் வைக்கும்போது ஒரே ஆர்டராக பேர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் அந்த லெட்டரை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஏபிசிடின்னு நான் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா 8 கார்னர் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கார்னர் இருக்கும். இந்த 8 கார்னர் பீஸ் வந்து எந்த ஆர்டரில் கலைஞ்சிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு வந்து எல்லாத்துக்கும் பேர் இருக்கணும். ஸோ அது கார்னர் 8 கார்னராக இருந்தாலும் ஒரு ஒரு கார்னருக்கும் 3-3 லெட்டர் தேவைப்படுது நமக்கு. சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஏகப்பட்ட லெட்டர் இருக்கும்போது அதை ஒரு ஆர்டராக நம்ம நோட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நான் வந்து லெஃப்டில் ஆரம்பித்து கிளாக் வைஸில் பேர் வைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னருக்கு ஏ, பார்த்தீங்கன்னா ஏபிசிடி. ஸோ அப்போ எல்லோவில் ஆரம்பிக்கிறேன், அப்புறம் ரெட்டு, ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீன் அப்படின்னு நான் முடிக்கிறேன். அப்புறம் கடைசியாக ஒயிட்டுக்கு பேர் வைக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா ஏபிசிடி, லெஃப்டில் ஆரம்பிக்கிறேன் இஎஃப்ஜிஹெச், அதுக்கப்புறம் லெஃப்டில் ஆரம்பிக்கிறேன் ஐஜேகேஎல், அப்புறம் எம்என்ஓபி, அப்புறம் க்யூஆர்எஸ்டி, அப்புறம் யுவிடபிள்யூஎக்ஸ். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி தான் எட்ஜு பீஸ் பார்த்திங்கன்னா 12 பீஸ் நம்ம சேர்க்க தேவைப்படும். அதுக்கு நம்ம அதே மாதிரியே தான் பேர் வைக்க போகிறோம். ஏபிசிடின்னு அதே கிளாக் வைஸில் மேலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணிப்போம். அப்புறம் அடுத்து ரெட்டுக்கு பேர் வச்சுட்டு, அப்புறம் ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீனு, அப்புறம் ஒயிட்டு. அப்படி வச்சோம்னா நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் எண்ணி பார்த்து கூட கண்டுபிடிச்சிடலாம். சரி, அதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து ப்ராக்டிஸ் ஆன அப்புறம் நீங்கள் வந்து எண்ணி பார்க்காமலே டக்குன்னு நீங்கள் வந்து எடுத்துடலாம். நான் என்னோடய எக்ஸாம்பிள் சால்வில் பார்த்தீங்கன்னா கூட நான் வந்து எண்ணி பார்த்து தான் நான் வந்து சேர்த்துருப்பேன். ஓகேவா? அது வந்து இந்த ஆர்டராக நம்ம பேர் வச்சதுனால தான். இப்போ அடுத்து நம்ம பேர் வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த க்யூபை கலைச்சிட்டு அது எப்படி கலைஞ்சிருக்குங்கிறத நோட் பண்ணணும். சரியா? இதை வந்து நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஸ்கிராம்பிளை பயன்படுத்தி கலைச்சோம்னா நமக்கு பல அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ரேண்டமாக கலைச்சிட்டு அதை குறியீடை எழுதிட்டு சேர்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அந்த குறியீடு எழுதும்போது எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு எழுதியிருப்போம், அதில் ஏதாவது ஒரு லெட்டர் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கூட நம்ம வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா பாதி சேர்த்துருப்போம், எப்படி கலைஞ்சதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ புதுசாக கலைச்சிட்டு நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ஸ்கிராம்பிள் பயன்படுத்தினோம்னா நடுவில் ஏதாவது தப்பு வந்தால் கூட அதை மறுபடியும் நம்ம வந்து அதே மாதிரி க்யூபை வந்து பழையபடி சேர்த்துட்டு மறுபடியும் இதே ஸ்கிராம்பிளை பயன்படுத்திட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து செக் பண்ணலாம் எந்த இடத்துல லெட்டர் தப்பாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்கிராம்பிள் வந்து பயன்படுத்துகிறோம். நீங்கள் ரேண்டமாக எந்த ஸ்கிராம்பிள் வேணாலும் பயன்படுத்தலாம். ஒரு ஒரு ஸ்கிராம்பிளுக்கும் ஒரு ஒரு விதமாக க்யூபு கலைஞ்சிருக்கும். அப்போ அந்த சீக்வன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த உதாரணத்துக்கு நான் சூஸ் பண்ண மாதிரி நான் வந்து கலைக்க போகிறேன். அதே எல்லோ டாப்பில் வச்சுருக்கேன், ப்ளூவை ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி கலப்போம், U2, R-, ஸோ இதை மாதிரி நம்ம கலப்போம். இப்போ வந்து அந்த ஸ்கிராம்பிள் படி ஃபுல்லாக கலைச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா க்யூப் இப்படி கலைஞ்சிருக்கு. இப்போ இந்த கலைஞ்சிருக்கிற க்யூபுக்கு நான் வந்து கீயை கண்டுபிடிச்சி எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கண்ணை மூடிட்டு சேர்க்க ட்ரை பண்ணலாம். நடுவில் ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா மறுபடியும் இதே ஸ்கிராம்பிள் மாதிரி யூஸ் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து
லாஜிக் படி முதல்ல நம்ம வந்து கார்னர் கீயை வந்து எழுத ஆரம்பிப்போம். அப்போ வந்து நமக்குள்ள அடிப்படையாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கார்னர் பீஸை தான் வந்து இந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் இடம் மாற்றுவோம். ஸோ அப்படி இடம் மாற்றும்போது இதுதான் பஃபரு, இந்த பீஸு தான் இன்னொரு இடத்துக்கு போகப்போகுது, அந்த பீஸு இங்கே வரப்போகுது. சரியா, இப்போ நம்ம எப்படி இதை ஆரம்பிக்கணும்னா, இங்கே இருக்கிற பீஸு எங்கே போய் சேரணும், முதல்ல எட்டு கார்னர் இருக்குன்னா அந்த எட்டு இடத்துல எந்த பக்கம் போகுதுன்னு பார்க்கணும். ரெட்டு க்ரீனு எல்லோ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸை வந்து நம்ம நோட் பண்ணிக்கிங்க, ரெட்டு க்ரீனு எல்லோ அப்படின்னா இந்த கார்னர்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த கார்னரில் ரெட்டு கலரு இந்த பக்கம் இருக்குது, அப்போ இங்கே போகணும். ஸோ இந்த பீஸு இந்த கார்னருக்கு போகணும், இந்த பக்கத்துக்கு போகணும். அப்போ இந்த இடத்துக்கு என்ன லெட்டருங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரை இப்படி கியூப் வச்சு பாருங்கள், எல்லோ டாப்பில் வச்சுருக்கேன், என்ன லெட்டர் இருக்குது, எஃப். ஸோ எஃப்ஐ வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து எஃப்ஐ நோட் பண்ணியாச்சு, இந்த பீஸு இங்கே போயிட்டு. அப்போ அடுத்த பீஸ் என்னவாக இருக்கும்னா, இந்த பீஸு தான் நமக்கு அடுத்த பீஸாக இருக்கும், இந்த பீஸ் தான் அங்கே போயிருக்கும். சரியா, இது வந்து இங்கே வந்துச்சுன்னா இந்த பீஸ் அங்கே போயிருக்கும், அப்போ அடுத்த பீஸ் நமக்கு இந்த பீஸ் தான். இப்போ இந்த பீஸை என்னென்னு பாருங்கள், ப்ளூ ரெட்டு ஒயிட்டு. ஸோ இந்த இடத்த விரலை வச்சுக்கிங்க, ப்ளூ ரெட்டு ஒயிட்டு. அப்போ இந்த கார்னரு எந்த கலர் இருக்குது, நமக்கு ப்ளூ கலர் இந்த இடத்துக்கு போகணும். சரி, அப்போ இந்த இடத்துக்கு என்ன லெட்டரு, நல்லா பாருங்கள், கேன்னு போட்டிருக்கு. சரி, அப்போ வந்து இந்த இடத்துக்கு கே கேன்னு எழுதிப்போம். அடுத்து நமக்கு கிடச்சிருக்கிற பீஸ் இந்த பீஸு, இந்த ஃபேஸில் போகணும், எல்லோ ஆரஞ்சு க்ரீன். ஸோ எல்லோ ஆரஞ்சு க்ரீன், எல்லோ ஆரஞ்சு க்ரீன்னா இந்த கார்னரு, அதில் எல்லோ சைடுனா இந்த இடம். சரி, அப்போ இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா பஃபர் இருக்கிற இடத்துலையே இருக்குது, இந்த பீஸு வேற எங்கேயும் போக தேவையில்லை, அங்கேயே தான் போகணும். சரியா, அப்போ அதே இடத்துக்கு போகணுன்னா நமக்கு லெட்டர் கிடையாது. அப்போ இந்த இடத்தோட நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த பீஸு இங்கே போச்சு, இந்த பீஸு அடுத்து இங்கே போச்சு, இந்த பீஸு மறுபடியும் இங்கேயே வந்து ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரியா, ஸோ இப்போ வந்து ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். சும்மா அதை வந்து புரிஞ்சிக்கிறதுக்காக மூணு பீஸு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும், நமக்கு தேவையான பீஸு அதே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த சேர்க்காத எம்டி பீஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்டா, இப்போ வந்து ஏதாவது ஒரு பீஸை எம்டியாக டம்மியாக ஒரு இடத்த அங்கே சேர்க்கணும் அப்படின்னா, சேர்க்காத இந்த பீஸை சேர்க்கலாம், இல்லை அந்த பீஸை சேர்க்கலாம், இந்த பீஸை சேர்க்கலாம். ஈஸியாக நான் வந்து செட்டப் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பீஸ் எடுத்தேன்னா ஈஸியாக செட்டப் பண்ணி நான் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும், அதுக்காக இதை சூஸ் பண்ணுறேன். இந்த லெட்டர் என்ன லெட்டர், எல். சரியா, இப்போ எல்னு ஆரம்பித்தாச்சு இந்த இடத்துக்கு. இப்போ இந்த பீஸ் வந்து எங்கே போவோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ எல்லில் வச்சு நம்ம பேசணும், அடுத்த பீஸு இதுவாக தான் இருக்கும், எல்லோ ஆரஞ்சு ப்ளூ. சரியா, எல்லோ ஆரஞ்சு ப்ளூ, அதில் எல்லோ சைடு இருக்குது, இந்த இடத்துக்கு போகணும். சரியா, இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இதோட லெட்டர் என்ன, ஏபிசிடி. சரி, அப்புறம் இந்த பீஸ் எங்கே போவோம், ஆரஞ்சு க்ரீனு ஒயிட்டு, ஆரஞ்சு க்ரீனு ஒயிட்டு அப்படின்னா இந்த கார்னரு, அதில் ஆரஞ்சு கலர் பக்கம் போகணும். சரியா, இந்த இடத்துக்கு போகணும். ஸோ இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதோடய லெட்டர் பேர் வந்து பி. சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இந்த க்ரீன் பீஸு வந்து எங்கே போகணும்னு பார்க்கணும். இது வந்து க்ரீனு ரெட்டு ஒயிட்டு. சரியா, க்ரீனு ரெட்டு ஒயிட் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம க்ரீன் பக்கம் தான் கையில் வச்சுட்டு பிடிச்சிட்ருக்கோம். க்ரீனு ரெட்டு ஒயிட்னா இந்த கார்னரு, அதில் க்ரீன் பக்கம் போகணும். இப்போ க்ரீன் பக்கம் போகணும் அப்படின்னா இந்த இடம், இந்த இடத்துக்கு என்ன லெட்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து டி. சரி, இப்போ டீயில் வந்து என்ன கலர் இருக்குது, ரெட் இருக்குது. இந்த கார்னர் எங்கே போகுதுன்னு பார்ப்போம், ரெட்டு எல்லோ ப்ளூ, ரெட்டு எல்லோ
ப்ளூ இந்த இடத்துக்கு போகணும், அதில் ரெட்டு பக்கம் போகணும், இந்த பக்கம் போகணும். ஸோ இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இ. சரி, இந்த இடத்துக்கு இ போனப்புறம் இங்கே ப்ளூ இருக்குது, இந்த கார்னர் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ப்ளூ, ஆரஞ்சு, ஒயிட்டு. ப்ளூ, ஆரஞ்சு, ஒயிட்டுனா இந்த பீஸு, அதில் ப்ளூ சைடு தான் போகணும், ப்ளூ சைடு தான் இருக்குது. சரியா, இப்போ இந்த இடத்துல என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லு. இப்போ பாருங்கள், எல்லில் ஆரம்பித்தோம், மறுபடியும் எல்லில் முடிஞ்சிட்டு. ஸோ அது வந்து இன்னொரு சைக்கிள் முடிஞ்சிட்டு. அப்போ இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைக்கிள் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம், ரைட்டா? ஒன்று அதே லெட்டரில் ஆரம்பித்து அதே லெட்டரில் முடிஞ்சிச்சின்னா ஒரு சைக்கிள், இல்லைன்னா அந்த பஃபர் பீஸில் வந்து முடிஞ்சிச்சுன்னா அது ஒரு சைக்கிள். இப்போ பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு சைக்கிளாக லெட்டர் கிடச்சிருக்கு. அப்போ வந்து என்னென்னா நம்ம எண்ணி பார்க்கணும், ப்ளஸ்ஸு ஏதாவது கார்னர் விட்டு போயிருக்கா அப்படின்னு பார்க்கணும், ஏதாவது பீஸ் மிச்சம் இருக்கான்னு பார்த்து அதுக்கு மறுபடியும் இன்னொரு சைக்கிளில் ஆரம்பித்து எழுதணும். இப்போ நம்ம வந்து எண்ணி பார்ப்போம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டு கார்னர் பீஸும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு எல்லா கார்னருக்கும் குறியீடு எழுதியாச்சு. இப்போ வந்து அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா பேரிட்டி பற்றி செக் பண்ணணும். ஏன் அந்த பேரிட்டி பற்றி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இதை நம்ம ஸ்வாப் பண்ணும்போது இந்த காரணம் இந்த காரணையும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி ஸ்வாப் பண்ணும்போது நமக்கு இந்த ரெண்டு எட்ஜும் மாறும், இடம் மாறும் நமக்கு தெரியும். ஸோ ரெண்டாவது பீஸை சேர்க்கும்போது தான் இது ரெண்டும் மறுபடியும் ஒரிஜினல் பிளேஸுக்கு வரும். உதாரணத்துக்கு இப்போ கலைஞ்சிருக்கும் போது நமக்கு ப்ளூ இங்கே இருக்குது, க்ரீன் இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து கண்ணை மூடிட்டு சேர்க்கும்போது ஒரு தடவை ஒரு பீஸை சேர்த்தோம்னா இந்த கார்னர் பீஸை சேர்த்தோம்னா இந்த ப்ளூ இங்கே வந்துடும், இந்த க்ரீனு அங்கே போயிடும், ரைட்டா? அப்போ வந்து ஒத்தப்படையில் நம்ம வந்து இந்த கார்னர் பீஸை சால்வ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இது ரெண்டும் தப்பாக போயிடும். ஸோ அதுதான் வந்து ஈவன் நம்பரில் ரெட்டப்படையில் இருந்துச்சுன்னா நமக்கு பழையபடி ப்ளூவும் க்ரீனும் இதே இடத்துல இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா பேரிட்டி இருக்குது, ஈவன் நம்பரில் இருந்துச்சுன்னா பேரிட்டி இல்லை. அதாவது ரெட்டப்படையில் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது, பேரிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்படியே பேரிட்டி இருந்ததுன்னா என்ன பண்ணணும், இப்போ இந்த இதெல்லாம் சேர்த்து முடித்த அப்புறம் ஒரு லெட்டராக சேர்த்து முடித்த அப்புறம் என்ன பண்ணணும், இந்த ரெண்டுத்த இடம் மாற்றுறதுக்காக பேரிட்டி அல்காரதம் ஒன்று அப்ளை பண்ணணும். அதை கியூப் அப்படி திருப்பி வச்சுக்கிட்டு அந்த நான் கொடுத்துருக்கிற பேரிட்டி அல்காரதம் இப்போ மற்ற வீடியோவில் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அந்த பேரிட்டி அல்காரதம் அப்ளை பண்ணிங்கன்னா இது ரெண்டும் இன்டர்சேஞ்சு ஆகிடும். சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் கியூப் அப்படியே வச்சுக்கிட்டு எல்லோ டாப்பு ப்ளூ ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இது பாருங்கள் எட்டு இருக்கிறதுனால இது ஈவன் நம்பரில் இருக்குது, அதனால் நமக்கு பேரிட்டி இல்லை. இதை நம்ம வந்து நோ பேரிட்டின்னு எழுதிடுவோம், பேரிட்டி வந்து நோ, அதனால் நம்ம பேரிட்டி அல்காரதம் செய்ய தேவையில்லை. சரி, அடுத்தது எட்ஜிக்கு. எட்ஜிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பீஸ் தான் வந்து பஃபரு, இது தான் நம்ம ஆப்போசிட்டில் போய் போய் சேரப்போகுது. ஸோ அப்போ இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும், இந்த பீஸ் எங்கே போகணும்னு பார்க்கணும், அது இந்த கலர் எங்கே செட் ஆகணும் அந்த இடத்துல லெட்டர் எழுத ஆரம்பிக்கணும். சரியா, இப்போ வந்து இது 12 எட்ஜ் இருக்கிறதுனால நமக்கு 12 லெட்ரு வரும். சரியா, இப்போ இந்த 12 லெட்ரு வந்து ஒத்தப்படையில் வருதா ரெட்டப்படையில் வருதுன்னு கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இந்த கார்னர்க்கு ஒத்தப்படையில் வந்துச்சுன்னா இதுவும் ஒத்தப்படையில் வரும், கார்னர்க்கு ரெட்டப்படையில் வந்துச்சுன்னா இதுவும் ரெட்டப்படையில் வரும். ஏன்னா அந்த பேரிட்டிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, ரைட்டா? அப்போ ஒரு தடவை மட்டும் பேரிட்டி பண்ணால் போதும், நீங்கள் நடுவில் மட்டும் பண்ணால் போதும். சரி, இப்போ நம்ம வந்து எட்ஜு ஆரம்பிப்போம். எட்ஜு பார்த்தோம்னா இங்கே தான் ஆரம்பிக்க போகிறோம், க்ரீனு ஒயிட்டு. சரியா, க்ரீனு ஒயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் இங்கே இருக்குது, ஒயிட்டு கீழே இருக்குது, ரைட்டா? நமக்கு ஒயிட்டு கீழே இருக்குது. அப்போ க்ரீன் பக்கம் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த க்ரீன் இருக்குன்னா இந்த க்ரீன் பக்கம். இப்போ இதோட லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எஸ்ஸில் ஆரம்பிக்குது, ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எஸ்ன்னு நோட் பண்ணிப்போம். சரி, அடுத்தது அந்த பீஸ் எங்கே போகணும்னு பார்க்கணும், ப்ளூ ஒயிட்டு. சரியா, ப்ளூ ஒயிட் எங்கே போகும், ப்ளூ ஒயிட்டு இங்கே போகும், இந்த ப்ளூ சைடு போகும், இங்கே கை வச்சுக்கிங்க. சரியா, இதுக்கப்புறம் இதில் வந்து எந்தெந்த கார எட்ஜஸ்லாம் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும், இல்லை எதாவது நோட் பண்ணிக்கிட்டு வந்தால் கூட போதும் எந்தெந்த எட்ஜு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து இந்த வரல நோட் பண்ணியிருக்கேன், இது சேர்ந்துருக்கு. இப்போ அடுத்து இது சேர்க்கப்புறம் ப்ளூ ஒயிட்டு. ப்ளூ ஒயிட்டுனா இந்த லெட்டர் என்னென்னு நோட் பண்ணுங்கள்,
ப்ளூ ஒயிட்டுக்கு என்ன லெட்டர் இருக்குங்க, இந்த இதை பாருங்க பார்த்துக்குங்க. இப்போ வந்து கே இருக்குது. சரி, அடுத்து இந்த இடத்துல என்ன இருக்குது? க்ரீனு ஆரஞ்சு. சரியா, க்ரீனு ஆரஞ்சு, க்ரீன் சைடு பார்க்கணும். ஸோ இந்த இடம், இந்த இடம் என்ன இருக்குது? ஆர். சரி, ஆருக்கு அடுத்து அந்த இடத்துல என்ன இருக்குது? ரெட்டு ப்ளூ, ரெட்டு ப்ளூ, ரெட்டு சைடு பார்க்கணும். அந்த இடத்துல கை வச்சுக்கிங்க. இந்த லெட்டரோட இது வந்து ஹெச். சரியா, அடுத்து ஒயிட்டு ஆரஞ்சு. இந்த ஒயிட்டு ஆரஞ்சு போகணும் அப்படின்னா ஒயிட்டு ஆரஞ்சு, அதில் ஒயிட் சைடு போகணும். சரியா, அப்போ இந்த சைடு ஒயிட் ஆரஞ்சுன்னா இந்த இடம், இந்த இடம். சரி, இந்த இடத்துக்கு என்ன லெட்ரு பார்த்தீங்கன்னா எக்ஸு. சரி, அடுத்து இங்கே ஒயிட்டு ரெட்டு இருக்குது. ஒயிட்டு ரெட்டு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட்டு ரெட்டு இங்கே போகணும், அது இந்த இடம். சரியா, ஸோ இந்த இடத்துக்கு என்ன லெட்ரு? வி. வந்து ஆரஞ்சு எல்லோ, ஆரஞ்சு சைடு போகணும். ஆரஞ்சு எல்லோ, ஆரஞ்சு சைடு போகணும். சரியா, இந்த இடம், இந்த இடத்துக்கு என்ன லெட்ரு? எம். இப்போ ரெட்டு க்ரீன் இருக்குது, இந்த ரெட்டு சைடு எங்கே போகணும் அப்படின்னு பார்ப்போம். ரெட்டு க்ரீனு, ரெட்டு சைடு இங்கே போகணும். இந்த இடத்துல போகணும் அப்படின்னா இந்த இடத்தோட லெட்ரு குறியீடு பார்த்தீங்கன்னா எஃப். அடுத்து இங்கே வந்து ப்ளூ ஆரஞ்சு இருக்குது. ப்ளூ ஆரஞ்சு, ப்ளூ ஆரஞ்சு அப்படின்னா அதில் ப்ளூ சைடு, இந்த சைடு. சரியா, இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லு. இது எங்கே போகும்? எல்லோ ரெட்டு, எல்லோ ரெட்டு. இப்போ பார்த்தா பஃபர் இடத்துலையே வந்துருச்சு. அப்போ பஃபர் இடத்துலையே வந்துருச்சு அப்படின்னா இந்த எல்லோ ரெட்டு இங்கே தான் போகணும், வேற எங்கேயும் போகாது. அப்போ ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு. சரியா, ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சைக்கிள் முடிஞ்சிருச்சுன்னா முதல்ல பீஸ்லாம் சேர்ந்துருச்சான்னு பாருங்கள். பார்த்தா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9 பீஸ் தான் முடிஞ்சிருக்கு. சேராத பாக்கி பீஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ 12 பீஸ் சேர்க்கணுன்னா 9 லெட்டர் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 பீஸ் பாக்கி இருக்குது. ஸோ அந்த 3 பீஸை மறுபடியும் சேராத பீஸாக சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த எஸ்ஸு கேஆர்னு எழுதியிருக்கோம்ல, இதுலேருந்து எந்த சேர்ந்த எட்ஜை எதுவும் சூஸ் பண்ணாமல் சேராத எட்ஜை சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து சேராத எட்ஜை இதை சூஸ் பண்ணுறேன். ஈஸியாக இருக்கிறதுக்கு மேலேயே இருக்குது. சரியா, இப்போ இந்த எட்ஜை சூஸ் பண்ணுவோம். இது என்ன அப்படின்னு பார்ப்போம். இது வந்து சி. சரி, இப்போ இது எங்கே போகுது அப்படின்னு பார்ப்போம். க்ரீனு எல்லோ. சரியா, க்ரீன் எல்லோ வந்து க்ரீன் பக்கம் போகணும். க்ரீனு எல்லோ க்ரீன் பக்கம் போகணும். சரியா, அப்போ இந்த இடத்தோட குறியீடு என்ன? கியூ. சரி, அங்கே என்ன இருக்குது? எல்லோ ப்ளூ, எல்லோ ப்ளூ. எந்த சைடு போகணும்? எல்லோ சைடு போகணும். ஸோ இந்த சைடு. ஸோ இதே லெட்டர் வருது என்னென்னா அதே சி. இப்போ பார்த்தோம்னா அது ஒரு சைக்கிள் ஆரம்பித்த லெட்டர்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து எல்லா பீஸும் கவர் ஆகிட்டா எண்ணி பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11, 12 எட்ஜும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது ரெட்டப்படையில் இருக்கிறதுனால இதுவும் ரெட்டப்படையில் இருக்குது. இது ஒத்தப்படையில் இருந்தால் இதுவும் ஒத்தப்படையில் இருக்கும். இது ஒத்தப்படையில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பேரிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு ரெண்டுமே ரெட்டப்படி இருக்கிறதுனால இது பேரிட்டி இல்லை, நம்ம வந்து பேரிட்டி அல்காரதம் செய்ய தேவையில்லை. இப்போ நம்ம குறியீடு எழுதியாச்சு.
இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த எழுத்து லெட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு கண்ணை மூடிட்டு சேர்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் படி நீங்கள் வந்து கண்ணை திறந்துக்கிட்டே அலைன் பண்ணி ஒரு தடவை சேர்த்து பாருங்கள். ஏன்னா அப்போ லெட்டர் இது கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு சேர்க்க சேர்க்க தெரிஞ்சிடும். இன்கேஸ் எது இடையில தப்பு இருக்குது அப்படின்னா, சில டைமில் நீங்கள் டீக்கு பதிலாக வேறு ஏதாவது லெட்டர் எழுதியிருப்பீங்க, வேறு எழுத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு தடவை நம்ம கண்ணை திறந்துக்கிட்டே இந்த எழுதுனது ரைட்டா அப்படின்னு நம்ம சேர்த்து பார்த்தோம்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் க்யூபை வந்து இதே மாடலில் கலைச்சிட்டு கண்ணை மூடிட்டு இது முதல்ல இந்த எழுத்தை வந்து உங்களுக்கு ஏதோட வேர்டோடையோ எப்படியோ ரிலேட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதோட உதாரணம் பார்க்கணுன்னா என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு இதே ஸ்கிராம்பிளுக்கு நான் வந்து கண்ணை மூடிட்டு சேர்த்து காட்டியிருப்பேன். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட்டு. நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்குங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.